அதாவது பேசாம எப்படி வந்து நம்மளோட உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துறது, நம்மள என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படின்றத வந்து வெளிப்படுத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். Saying without speaking. Speaking அப்படின்னா என்னது? பேசுறது. ஸோ பேசாம நம்ம எப்படி நம்மளுக்குள்ள நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்றத மித்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம், சரிங்களா? அதாவது பேச முடியாதவங்க எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்றத பத்தின லெசன் தான் வந்து இது, சரிங்களா? டம் சரதர்ஸ், லெட் அஸ் பிளே அ கேம். நம்ம இப்போ வந்து ஒரு விளையாட்டு விளையாட போறோம். இன் திஸ் கேம் எவ்ரி ஒன் ஹேஸ் டு லெட் அதர்ஸ் நோ வாட் தே வாண்ட் டு டெல் வித்வுட் ஸ்பீக்கிங். இந்த கேம் வந்து என்னது? அதாவது ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லணும், பட் ஆனா நம்ம வந்து வாயை திறந்து பேசி அதை வந்து சொல்லக்கூடாது, சரிங்களா? டிவைட் யுவர் செல்ஃப் இன்டு குரூப் ஆஃப் செவன். இப்போ ஒரு 21 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து மூணா வந்து பிரிச்சுக்கோங்க. அப்படின்னா என்னது? ஒவ்வொரு குரூப்புக்கும் 7 பேர் வந்து இருப்பாங்க. சோ இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து பிரிச்சுக்கோங்க. யுவர் டீச்சர் வில் கிவ் ஈச் குரூப் எ பீஸ் ஆஃப் பேப்பர் வித் அ சிச்சுவேஷன் ரிட்டன் ஆன் இட். இப்போ உங்களோட ஆசிரியர் வந்து என்ன பண்ணணும், அதாவது ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த பேப்பர்ல வந்து ஒரு சுச்சுவேஷன், என்ன நடக்க போகுது, ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது வந்து அவங்க வந்து எழுதி வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து கொடுக்கணும். அதாவது மூணு பேப்பர் வந்து கொடுக்கணும், அதுதான், சரிங்களா? ஏஜ் குரூப் வில் ரீட் வாட் இஸ் ரிட்டன் ஆன் தி பேப்பர் அண்ட் ப்ரிப்பேர் அ சைலண்ட் ஆக்ட். ஒவ்வொரு குரூப்பும் வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள நபர் இருக்காங்கல்ல, சோ அதை என்ன பண்ணணும், நல்லா வாசிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நல்லா வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பேசக்கூடாது, நம்ம வந்து நம்ம செய்கை மூலமா தான் அவங்களுக்கு வந்து தெரிவிக்க போறோம், சரிங்களா? சோ அந்த சைலண்ட் ஆக்ட் அதுதான், அந்த அதனாலதான் இது வந்து சைலண்ட் ஆக்ட் அப்படின்னு வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கீப் இன் மைண்ட் தட் யூ கேனாட் ஸ்பீக். இந்த கேம்ல நம்ம வந்து வாயை திறந்து பேசக்கூடாது, பட் ஆனா எப்படி கன்வே பண்ணணும், you can express through your face and body actions. நீங்க எப்படி வந்து அவங்களுக்கு வந்து உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்தணும்னா உங்களோட முக பாவனைகள்னாலும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட உடல் அசைவுகள்னாலும் நீங்க வந்து வெளிப்படுத்தணும், ஓகேங்களா? Then all the groups are ready with their act. They have to perform one by one in front of other groups. அதாவது எல்லா குரூப்பும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களுக்கு வேற குரூப்புக்கு முன்னாடி அந்த ஆக்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், சரிங்களா? தி அதர்ஸ் வில் ஹாவ் டு கெஸ் வாட் இஸ் பீயிங் ஆக்டட் அவுட். அதாவது இப்ப குரூப் ஏல இருந்து நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா குரூப் பி அண்ட் சி வந்து நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும், சரிங்களா? சோ சொன்னாங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான கேம். ஹவு டிட் யூ லைக் திஸ் கேம்? இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எஸ், ஐ லைக் தி கேம். ஐ like the game. எனக்கு இந்த கேம் வந்து பிடிச்சிருக்கு. Did you find it difficult to act without speaking? அதாவது இந்த கேம் வந்து உங்களுக்கு கஷ்டமா வந்து இருந்ததா? ஏன் நீங்க வந்து பேசாம ஆக்ஷன் மூலமா வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தணும். சோ இது கஷ்டமா இருந்ததா ஈஸியா இருந்ததா? எஸ் இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, சரிங்களா? சோ ஐ ஃபவுண்ட் டிஃபிகல்ட், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது அப்படின்னு வந்து எழுதேன். எஸ் ஐ ஃபவுண்ட் டிஃபிகல்ட் டு ஆக்ட் வித்வுட் ஸ்பீக்கிங், சரிங்களா? லுக் அட் தி பிக்சர் கிவன் ஆன் தி நெக்ஸ்ட் பேஜ். அதாவது அடுத்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க. த சில்ட்ரன் இன் தி பிக்சர் ஆர் டாக்கிங் டு ஈச் அதர் த்ரூ ஆக்ஷன்ஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி வந்து பேசிக்கிறாங்க, செய்கை மூலமா பேசிக்கிறாங்க, வார்த்தைகள் இல்லாம செய்கை மூலமா வந்து பேசுறாங்க. Have you ever seen anyone talking through actions? So, இந்த மாதிரி நீங்க யாராச்சும் ஆக்ஷன் பண்ணி பேசுறத வந்து நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? சோ பாத்திருந்தா எழுதுங்க, சரிங்களா? எஸ் எஸ் பாத்திருக்கேன். டம் பீப்பிள் டாக் த்ரூ ஆக்ஷன்ஸ்.
அதாவது பேச முடியாதவங்க வந்து இருப்பாங்க பாத்தீங்களா. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் மூலமா தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து வெளிப்படுத்துவாங்க சரிங்களா. When do people need to talk like this? அவங்களுக்கு இந்த மாதிரியான அவசியம் வந்து எப்ப ஏற்படுது? ஏன் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் மூலமா அவங்க வந்து பேசுறாங்க? எப்போ அவங்களால பேச முடியலையோ அதனாலதான் ஆக்ஷன் மூலமா வந்து பேசுறாங்க சரிங்களா. சோ பீப்புள் ஹூ கேனாட் ஸ்பீக் ஹூ கேனாட் ஸ்பீக் எஸ்பிஏகி ஸ்பீக் had to talk like this சோ இந்த பிக்சர் வந்து பாருங்க இவங்க தான் அந்த ரெண்டு கிட்ஸ் சரிங்களா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் கை அசைவுகள் மூலமா பேசிக்கிறாங்க ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் அஸ் கேன் ஹியர் அண்ட் ஸ்பீக் பட் தேர் ஆர் சம் பீப்புள் who can neither hear nor speak. அதாவது பாத்தீங்கன்னா முக்காசியான பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காதும் கேக்குது அதே மாதிரி நம்மளால பேசவும் முடியுது. பட் சில பேர் வந்து இருக்காங்க அவங்கனால வந்து பாத்தீங்கன்னா அதாவது பேசவும் முடியாது அவங்களுக்கு வந்து காதும் வந்து கேட்காது சரிங்களா. சோ தீஸ் பீப்புள் டாக் த்ரூ ஆக்ஷன்ஸ். சோ அந்த மாதிரியான பீப்புள் எப்படி வந்து பேசிக்கிறாங்க? செய்கை மூலமா வந்து பேசிக்கிறாங்க சரிங்களா. தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் தி அதர் பீப்புள் இஸ் சேயிங் பை ஸ்டடிங் தியர் லிப் மூமெண்ட்ஸ். அதாவது மித்தவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது வந்து இவங்க வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க? அதாவது நம்ம பேசுறோம் பாத்தீங்களா நம்மளோட உதடு எப்படி அசையுது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுவாங்க. சோ அது மூலமா நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா அவங்களுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. சோ இந்த மாதிரியான பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து கண்டுபிடிப்பாங்க இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க சரிங்களா. ஆல் ஆஃப் அஸ் கேனாட் டூ எவ்ரி திங். நம்மளால எல்லாமே செய்ய முடியுமா? அதாவது சம் ஆஃப் அஸ் சிங் வெல், சில பேர்னால வந்து நல்லா பாட முடியும். அதர்ஸ் ரைட் குட் பொயட்ரி, சில பேர்னால நல்லா வந்து கவிதை வந்து எழுத முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம் கேன் கிளைம் ட்ரீஸ் குயிக்லி வைல் அதர்ஸ் கேன் ரன் ஃபாஸ்ட், சில பேர்னால மரம் வந்து வேகமா ஏற முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர்னால வேகமா வந்து ஓட முடியும். சம் கேன் டிரா வெல், சில பேர் நல்லா வந்து டிராயிங் வந்து வரைவாங்க. அதர்ஸ் கேன் சிங் இன் டியூன், அதே மாதிரி சில பேருக்கு மட்டுமே பாட்டு வந்து ராகத்தோட வந்து பாட முடியும். We all are special in our own ways. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு துறையில இல்ல ஒவ்வொரு வகையில வந்து தனித்துவம் வந்து வாய்ந்தவங்க. எல்லாத்துலயும் எல்லாரும் எக்ஸ்பர்ட்டா வந்து இருக்க முடியாது சரிங்களா. சோ அதைத்தான் இங்க மீன் பண்றாங்க. Hence, in schools, we can learn from each other. அதனாலதான் நம்ம ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவன் நல்லா படிக்கிறான், இவன் நல்லா படிக்கிறான், இவங்க நல்லா பாடுறாங்க, இவங்க நல்லா பாடுறாங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து மித்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி மித்தவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு நல்ல டேலண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம கத்துக்கணும். Like all children, children who cannot speak and hear ஆல்சோ கோ டு ஸ்கூல் டு ரீட் அண்ட் ரைட். அதாவது எல்லா குழந்தைகள் போலவே சில குழந்தைகளுக்கு வந்து பேச முடியாது காது கேட்காது பாத்தீங்களா. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களுக்கு வந்து போவாங்க, போய் அங்க வந்து படிப்பாங்க, அதே மாதிரி எழுதுவாங்க சரிங்களா. ஸோ அவங்களும் வந்து நம்மளுக்கு இளைச்சவங்க கிடையாது, அவங்க வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டு டேலண்டட் பீப்புள் சரிங்களா. In schools, sign language is taught to them. அதாவது பள்ளிக்கூடம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து செய்கை மொழி, சைன் லாங்குவேஜ்னா செய்கை, நம்ம கை அசைவுகள் மூலமா வந்து சொல்லி கொடுக்குறோம் பாத்தீங்களா. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடம் வந்து அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து நடத்துவாங்க சரிங்களா. ஸோ இஸ் taught to them. Let us read about a child who cannot hear. I have a sister. My sister cannot hear. ஸோ இந்த பிக்சரை வந்து பார்த்தோம்னா இங்க வந்து அக்காவும் தங்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. அக்கா வந்து தங்கைய பத்தி சொல்றா சரிங்களா, தங்கைக்கு வந்து காது கேட்காது அப்படின்னு வந்து சொல்றா சரிங்களா. சோ இவளோட தங்கைய பத்தி என்ன சொல்றா? ஐ ஹாவ் அ சிஸ்டர், எனக்கு வந்து ஒரு தங்கச்சி வந்து இருக்கா. மை சிஸ்டர் இஸ் டெஃப், என் தங்கச்சிக்கு வந்து காது வந்து கேட்காது சரிங்களா, காது கேட்கும் திறன் இல்லை அப்படின்னு வந்து சொல்றா. பட் ஷீ இஸ் ஸ்பெஷல், பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தவ அப்படின்னு வந்து சொல்றா சரிங்களா. தேர் ஆர் நாட் மெனி சிஸ்டர்ஸ் லைக் மைன், அதாவது நிறைய தங்கச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சி மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றா. மை சிஸ்டர் கேன் பிளே தி பியானோ, என்னோட சிஸ்டருக்கு வந்து பியானோ வாசிக்க தெரியும் அப்படின்னு வந்து பெருமையா வந்து சொல்றா. ஷீ லைக்ஸ் டு ஃபீல் தி டீப் ரம்ப்ளிங் கார்ட்ஸ், அதாவது அவளுக்கு வந்து டீப்னா ஆழமான
ரம்ப்ளிங் கார்ட்ஸ்னா வந்து என்னது, சத்தமிடும் வளையங்கள். சோ அதை ஃபீல் பண்றது, அதை தொட்டு உணர்றது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றான். பட் ஷி வில் நெவர் பி ஏபிள் டு சிங், அவனால பாடவும் வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்றான். ஷி கேனாட் ஹியர் தி டியூன், அவளுக்கு வந்து அதாவது இசை கேட்கும் திறன் இல்ல அப்படின்னு வந்து சொல்றான். ஷி லைக்ஸ் டு லீப், டு டம்பிள், டு ரோல், டு கிளைம் ஆன் தி டாப் ஆஃப் தி மங்கி பார்ஸ். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்குமா, லீப் லீப் அப்படின்னா குதிக்கிறது வந்து பிடிக்கும், டு டம்பிள் டம்பிள்னா பல்டி அடிக்கிறது வந்து பிடிக்கும், டு ரோல்னா உருள்றது, சரிங்களா. சோ உருள்றது பிடிக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்பிகள்ல வந்து ஏறது வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றான். Now my sister has started going to my school. என்னோட தங்கச்சி என்னோட பள்ளிக்கூடத்துக்கு இப்ப போக ஆரம்பிச்சிட்டா. Although our mother still helps her speak and lip read at home. அவ படிக்கிறதுக்கு வந்து யார் வந்து ஹெல்ப் பண்றா, அதாவது அவங்களோட அம்மா வந்து ஹெல்ப் பண்றாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவளோட பாடத்தை வந்து அவளுக்கு வந்து ரீட் பண்ணி வந்து காமிப்பாங்க. அவங்க உதட அசைவுகள் மூலமா அவ வந்து கத்துக்கிறா அப்படின்னு வந்து சொல்றான், சரிங்களா. The teacher and children do not understand every word she says, like sister or water or thumb. அதாவது பள்ளிக்கூடம் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க உள்ள ஆசிரியரோ இல்ல மற்ற குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா. சோ அவங்களுக்கு வந்து இவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து புரியாது, சரிங்களா. சிலது புரியும், சிலது புரியாம வந்து இருக்கும். சோ எந்த மாதிரியான வார்த்தைகள் புரியாது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சிஸ்டர் அக்கா இல்ல தங்கச்சி, அப்படி இல்லைன்னா தண்ணீர், அப்படி இல்லைன்னா தம் தம்னா கட்டை விரல். சோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து புரியாது அப்படின்னு சொல்றான். I wore my sunglasses yesterday. நேத்து வந்து நான் என்னோட கருப்பு கண்ணாடி வந்து போட்டிருந்தேன், சரிங்களா. The frames are very large. அதோட சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வந்து இருந்தது. சோ இதுதான் அந்த கருப்பு கண்ணாடி. இந்த வெளியில சுத்தி எல்லோ கலர் அப்படி இல்லைன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா. சோ இதுதான் வந்து அந்த ஃப்ரேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா. சோ இது வந்து ரொம்ப பெருசா வந்து இருந்தது. The lenses are very black. லென்சஸ்னா அது பார்க்கக்கூடியது, இதுதான் அந்த கருப்பா இருக்கு பாத்தீங்களா. சோ இது வந்து கருப்பு நிறத்துல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றா. My sister made me take them off when I spoke. நான் வந்து என்னோட தங்கச்சியோடு பேசும்போது அவ என்ன பண்ணுவா, அதை வந்து எடுத்துருவா, என்னோட கண்களை பார்த்து தான் பேசுவா அப்படின்னு வந்து சொல்றா. What do my brown eyes say to her brown eyes? என்னோட பழுப்பு நிற கண்கள் அவளோட பழுப்பு நிற கண்களுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து கேட்கிறா. சோ இந்த போயம் வந்து யார் எழுதியிருக்கா, ஜென்னி வைட்சன் பீட்டர்சன். சோ இது வந்து எந்த போயம்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்கன்னா, I have a sister and my sister is deaf, சரிங்களா. Our eyes tell a lot. Small children tell a lot through their face and hands even before they learn to speak. நம்மளோட கண்கள் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து கன்வே பண்ணும். நம்ம பேசாமலேயே நம்ம கண்கள் மூலமா நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சின்ன குழந்தைகள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முக பாவனைகள்னால அவங்களோட கை அசைவுகள்னால பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெரிவிப்பாங்க, சரிங்களா. அதே மாதிரி நம்மளோட அசைவுகள் மூலமா அவங்கள வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தே அண்டர்ஸ்டாண்ட் எ லாட் டு. The face is a mirror. நம்மளோட முகம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தான், சரிங்களா. சோ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்றது நம்ம முகத்துல வந்து அப்படியே வந்து தெரியும். சோ இங்க வந்து பாருங்க, சந்தோஷமா இருக்கும்போது முகம் வந்து சிரிச்சபடி ஹாப்பியா வந்து இருக்கும். இதே கவலையா இருக்கும்போது நம்ம முகமே அப்படியே சோர்ந்து வந்து இருக்கும், சரிங்களா. சோ அதனால ஃபேஸ் வந்து என்னன்னு சொல்றாங்க, மிரர், கண்ணாடி அப்படின்னு வந்து சொல்றாங்க. Observe children of about 6 to 8 months in your area. அதாவது உங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் அப்படி இல்லைன்னா 8 மாசம் குழந்தை இந்த ரேஞ்ச்ல வந்து இருந்ததுன்னா அவங்களை வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. ஹவு டு தே எக்ஸ்பிரஸ் தம் செல்ஃப், அவங்களுக்கு வேணும்ன்றத வந்து எப்படி வந்து காமிச்சுக்குவாங்க, எப்படி தெரிவிப்பாங்க அப்படின்றத வந்து நோட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரிங்களா. You must be wondering what kind of faces these are. கீழ வந்து different faces, முகங்கள் கொடுத்திருக்காங்க. அது வந்து என்ன ஃபேஸ் அப்படின்றது வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க, சரிங்களா. ஏன் they have no eyes, கண்கள் இருக்கா, இல்ல. No nose, மூக்கு இருக்கா, இல்ல. அதே மாதிரி no mouth, வாயும் வந்து இல்ல. You have to make these. நம்ம வந்து இதை வந்து டிரா பண்ணணும், சரிங்களா. பட் ஒன்லி ஆஃப்டர் ரீடிங் வாட் இஸ் ரிட்டன் அலாங் சைட். எதுக்கப்புறம் டிராங் பண்ணணும், அதாவது இந்த அலாங் சைட்னா பக்கத்துல வந்து ஒரு சென்டென்சஸ், சில சென்டென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிரா பண்ணணும். சோ இங்க யார் கொடுத்திருக்காங்க, ஆஃப்தாப் வந்து கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் ஆஃப்தாப், இவனோட பெயர் ஆஃப்தாப். His favorite toy has fallen down and broken. இவனுக்கு பிடித்தமான பொம்மை வந்து கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. He is sad. அதனால இவன் வந்து ரொம்ப கவலையா இருக்கான். How will his face look? அவனோட முகம் அப்ப பார்க்க எப்படி வந்து இருக்கும்? சோ இதை வந்து நம்ம வந்து டிரா பண்ணணும், சரிங்களா. சோ எப்படி வந்து டிரா பண்றது, ஐஸ் வந்து போட்டுக்கோங்க, சிம்பிளா போட்டிருக்கேன். இது வந்து நோஸ், சேடா இருக்கும்போது இப்படி வந்து இருக்கும், சரிங்களா. சோ இந்த ஃபேஸ் வந்து சேட் ஃபேஸ் வந்து ரிசம்பிள் பண்ணுது.
அடுத்து யார் கொடுத்திருக்காங்க? ஜூலி. திஸ் இஸ் ஜூலி. ஹர் லிட்டில் சிஸ்டர் வாஸ் பார்ன் ஜஸ்ட் எஸ்டர்டே. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி வந்து தங்கச்சி பாப்பா நேத்து வந்து பிறந்திருக்கா, சரிங்களா? ஷீ இஸ் வெரி எக்ஸைட்டட், அதனால ரொம்ப ஒரே சந்தோஷமா வந்திருக்கா. ஹவு வில் ஹர் ஃபேஸ் லுக்? இப்போ அவளோட முகம் பார்த்தா வந்து எப்படி வந்திருக்கும்? ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கும், சரிங்களா? சோ ஹாப்பி. சோ இது வந்து ஹாப்பியான ஃபேஸை வந்து ரெப்ளிகேட் பண்ணுது, ஓகேங்களா? திஸ் இஸ் யாமினிஸ் மதர். யாமினியோட அம்மா முகம் கொடுத்திருக்காங்க. Today, while Yamini was taking out the bottle of pickle from the kitchen, it fell from her hand and broke. அதாவது அடுப்படியில உள்ள ஊறுகாய் பாட்டில வந்து எடுக்கிறா யாமினி. எடுக்கும் போது என்ன ஆயிருது? அவ கை தவறி அந்த பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது, சரிங்களா? சோ அவங்க அம்மா அப்பா வந்து எப்படி வந்திருப்பாங்க? அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? Draw the look on her mother's face. அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப டல்லா வந்திருக்கும், சரிங்களா? சோ டல் ஃபேஸ் எப்படி வந்து டிரா பண்றது? ஐஸ் போட்டாச்சு, நோஸ் இப்படி வந்து டிரா பண்ணிக்கோங்க, சரிங்களா? சோ டல்லா வந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆங்கிரி ஃபேஸ கூட நீங்க வந்து டிரா பண்ணலாம். திஸ் இஸ் ரெஹேனா. இந்த பொண்ணோட பேர் ரெஹேனா. ஷீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ். அவளுக்கு நாய்னா ரொம்ப பயம். வைல் பிளேயிங் சடன்லி எ டாக் கேம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர். விளையாண்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாய் வந்து இவளுக்கு முன்னாடி வந்து நிக்குது, சரிங்களா? ஹவு வில் ரெஹேனாஸ் ஃபேஸ் லுக்? அப்போ ரெஹேனாவோட முகத்தை பார்த்தா வந்து எப்படி வந்து இருக்கும்? டெரிஃபைட், ரொம்ப பயந்து போய் வந்து இருக்கும், சரிங்களா? சோ எப்படி வந்து ட்ரா பண்றது டெரிஃபைட் ஃபேஸ? சோ ஃபேஸ் இஸ் லுக்கிங் டெரிஃபைட், பயந்து போய் டெரிஃபைட். பை லுக்கிங் அட் சம்ஒன்ஸ் ஃபேஸ் வி கேன் டெல் இஃப் தி பர்சன் இஸ் ஹாப்பி, சேட் ஆர் ஆங்கிரி. அதாவது நம்ம சில பேர் முகத்தை பார்த்தே நம்ம வந்து சொல்லிடலாம் அவங்க கோபமா இருக்காங்களா இல்ல சந்தோஷமா இருக்காங்களா அப்படி இல்லைன்னா கவலையா இருக்காங்களா அப்படின்றத வந்து முகத்தை பார்த்தே நம்ம வந்து சொல்லலாம். ஹஸ் இட் எவர் ஹேப்பன் தட் யூ ஹேட் டன் சம் மிஷிப் அண்ட் யுவர் மதர் ஃபவுண்ட் அவுட் ஜஸ்ட் பை லுக்கிங் அட் யுவர் ஃபேஸ்? இந்த மாதிரி எதுவும் வந்து நடந்திருக்கா? அதாவது நீங்க ஏதாவது சேட்டை பண்ணிட்டு உங்க அம்மா உங்க முகத்திலேயே அதை வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா, சரிங்களா? சோ அப்படி கண்டுபிடிச்சிருந்தா சொல்லுங்க, ஓகேங்களா? எஸ், நம்மளோட ஃபேஸை வச்சே நம்ம அம்மா வந்து சொல்லிடுவாங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றது, சரிங்களா? We can talk through dance as well. நம்ம வந்து நம்மளோட நடனத்து மூலமாகவும் நம்ம வந்து மித்தவங்களுக்கு நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம தெரிவிக்கலாம். In dance, the hands and face are used to convey feelings. நடனத்துல வந்து எது வந்து முக்கியமா நம்ம பயன்படுத்துறோம்? நம்மளோட கைகள், அப்புறம் நம்மளோட முகத்துல உள்ள எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ அது மூலமா நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்றத மித்தவங்களுக்கு நம்ம வந்து ஈஸியா சொல்லலாம். சோ இது வந்து என்ன சொல்றாங்க? These are called mudras and bows. முத்ரை அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பாவனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ அதுதான் வந்து இது, சரிங்களா? சோ இங்க பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டான்ஸோட முத்ராஸ் பத்தி. லுக் அட் தீஸ் முத்ராஸ், கேன் யூ டெல் வாட் தீஸ் முத்ரா ஷோ? இந்த முத்ரா என்ன மீன் பண்ணுது அப்படின்றத சொல்லலாமா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளவர் பட்டா இருக்கும் போதே காமிக்குது, மொட்டா இருக்கும் போதே. அந்த மொட்டு விரியறதா கூட இதை நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த பூ வந்து விரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா? சோ இது வந்து மீன் பண்ணுது. சோ இது மொட்டு, இது வந்து விரிஞ்சிருக்க பூவு, ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இது பார்க்க வந்து எப்படி வந்து இருக்கு? ஸ்னேக் மாதிரி இருக்கு, அப்படி இல்லைன்னா பேர்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபிஷ் மாதிரி வந்து இருக்கு பாத்தீங்களா? சோ டான்ஸ் மூலமாவும் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் என்ன நம்ம வந்து நினைக்கிறோம், என்னத திங்ஸ் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ டான்ஸ் மூலமாவும் நம்ம செய்யலாம். லேர்ன் சம் டான்ஸ் முத்ராஸ் அண்ட் டூ தம். நீங்களும் இதே மாதிரி டான்ஸ் முத்ராஸ் வந்து கத்துக்கிட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லுக் அட் தி பிக்சர் அண்ட் மேக் அ ஸ்டோரி ஆஃப் யுவர் ஓன். டெல் தி ஸ்டோரி டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ஒரு கதையை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து உருவாக்குவோமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனல் இருக்கு, அது வந்து ஜாலியா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? சோ இதுக்கு நான் வந்து எப்படி எழுதுறேன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ ஜாயஸ் குரல். ஸ்குரல் என்னது? அணில், சரிங்களா? ஸ்குரல் ஆன் அ ட்ரீ. அதாவது முந்தி ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணில் வந்து சந்தோஷமா இந்த மரத்துல வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தது, சரிங்களா? ஷீ யூஸ்ட் டு டான்ஸ் குக் சிங் ஆல் டே. அதாவது நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சந்தோஷமா ஆடி பாடிட்டு சமைச்சுக்கிட்டு வந்து இருந்தது, சரிங்களா? ஒன் டே
She decided to cook for her friends. Cook for her friends. ஒரு நாள் என்ன நினைக்குது, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு நல்லா ஒரு உணவு விருந்து அளிப்போம் அப்படின்னு வந்து நினைக்குது, சரிங்களா? சோ அதனால ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுது. சோ அதுக்கப்புறம் இந்த பிக்சர் பார்த்தா என்ன தெரியுது, யாரெல்லாம் இன்வைட் பண்ணிருக்கு? ஷி இன்வைட்டட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது க்ரோ, மைனா, க்ரோ இருக்கு, மைனா இருக்கு, அடுத்து வந்து என்ன ராட்ஸ் இருக்கு, அடுத்து இது என்ன ஃப்ளை, அன்ஃப்ளை, சரிங்களா? அன்ஃப்ளை டு என்ஜாய் தி ஃபீஸ்ட், அந்த விருந்தை வந்து என்ஜாய் பண்றதுக்காக இந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிடுது, சரிங்களா? என்ஜாய் தி ஃபீஸ்ட். தே ஆல் லவ்ட் ஹேவிங் ஃபுட் டுகெதர், ஃபுட் டுகெதர். அவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க ஸ்டோரி வந்து நீங்க உங்க பாணியில வந்து நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க, சரிங்களா? தேங்க்யூ கிட்ஸ்.